பொள்ளாச்சி சம்பவம் இன்னைக்கு மறக்க முடியாது. பொள்ளாச்சி எவ்வளவு கொடூரமான சம்பவம், அந்த வாய்ஸ் இன்னைக்கும் கேட்கல உங்களுக்கு. அண்ணா விட்டுருங்க, நான் விட்டுருக்கான்னு கேட்கல. இதுக்கு எந்த நடிகைகள் எந்த நடிகர்கள் யாரு குரல் கொடுத்தீங்க? இதுக்கு ஆதாரம் கேட்பாங்க. நீந்துட்டு போனா கையை பிடிச்சான்னு சொல்ற, எங்கே பிடிச்சாங்க ஆதாரம் தான் கேட்பாங்க. கையை பிடிச்சதுக்கு கையை பிடிச்சவனும் பிடிக்கப்பட்டவனு ஆதாரம். இங்கே ஆதாரம் அவன் ஆதாரம் இல்லை பட்சத்தில் எப்படி நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும்? சார், இப்போ வந்து கேரளாவில் வந்து இப்போ இயக்குனர் மாரியும் தயாரிப்பாளர் தான் இது பண்ணுறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு இப்போ பாலியல் புகார்லாம் வருதுன்னு நடிகை நடிகைகள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு இயக்குனராக இருக்கீங்க. இல்லை, அது வந்து உண்மையிலேயே அது வந்து உண்மையாக இருக்க பட்சத்தில் ஒரு மிகவும் கண்டிக்கணும். இப்போ சும்மா நம்ம வந்து ஒரு ஒருத்தமிழ பழி சுமத்தினாலும் இருக்கலாம், உண்மையாக அவர் தவறு பண்ணியிருக்கலாம். அவர் தவறு பண்ணியிருக்க பட்சத்தில் அவருக்கு ஒரு கண்டனம் தெரிவித்தோம் அப்படிங்கிற போயிட கலந்து போயிடக்கூடாது. அவர் உண்மையிலே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களை வந்து இண்டஸ்ட்ரியை விட்டு விலக்கி வைக்கணும். ஒரு ஆசிரியர் ஒரு குறிப்பிட்ட 3 வருஷமாவது ஒரு நடிகராக இருந்தால் அவர் நடிக்காமல் பண்ணணும், இயக்குனர் இருந்தால் அவர் இயக்க விடாமல் பண்ணணும், தயாரிப்பாளர் இருந்தால் அவர் வந்து படம் தயாரிப்பையே 3 வருஷம் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கீங்கன்னா தான் அடுத்த டைரக்டரோ நடிகரோ தயாரிப்பாளரோ ஒரு பயப்படுவாங்க. சும்மா பத்திரிகை பரவாயில்ல, இப்போ பரவாயில்ல வருதா, அடுத்த மாதம் வேறு ஒரு செய்தி வரும், அது பரவாயில்ல போயிடும், இது மறந்து போயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பரபரப்புக்காகவும் ஒரு செய்திக்காகவும் அப்போதைக்கு சொல்லி அப்போதைக்கு ஒரு மன்னிச்சு விட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் இது இந்த இதுக்கு ஒரு தீர்வே வராது. தீர்வுங்கிறது இன்றைக்கி வந்து இது இது காவல்துறையோ நீதிமன்றமோ அது தொண்டர் வழங்க முடியாது. ஏன்னா இதுக்கு ஆதாரம் கேட்பாங்க. நீதிமன்றம் போனால் கையை பிடிச்சான்னு சொல்கிறேன், எங்கே பிடிச்சாங்க ஆதாரம் கேட்பாங்க. கையை பிடிச்சதுக்கு கையை பிடிச்சவனும் பிடிக்கப்பட்டவனு தான் ஆதாரம். இங்கே ஆதாரம் அவன் ஆதாரம் இல்லை பட்சத்தில் எப்படி நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும்? அது இது இது இதுக்கு வந்து காவல்துறை இதெல்லாம் கொஞ்சம் சரியாக வராது. என்னோட கணிப்பு ஏதாவது ஒரு 1-2 தண்டனை கொடுக்காம தவிர மேக்ஸிமம் வராது. இதுக்கு வந்து நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் இவங்களை இருக்காங்க. இவங்க ஸ்டெப் கொடுக்கணும். அவங்களுக்கு தெரியும், கேட்கும்போதே பண்ணியிருப்பான் பண்ணலங்களை தெரியும். அப்போ அவங்க தான் இந்த சங்கங்கள் வந்து ஒரு இது கடுமையாக இருக்கணும். நீங்கள் இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் போகிறலாம் ரெஸ்ட்டு. இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த பாலியல் தொல்லை அப்படிங்கும்போது தயவுசெய்து சொல்கிறேன், இது வரைக்கும் விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஒரு நடிகைக்கு இல்லை யாருக்கும் ஒரு பாலியல் தொழிலை இன்றைக்கி பண்ணால் தசு மறுநாளே போய் நேற்று பண்ணா அப்படின்னு போய் ஒரு உங்கள் நீங்கள் நடிகை சங்கம் போர் கொடுங்க. இல்லை உடனே முடிஞ்சால் ஆதரஞ்சால் காவலத்தில் போர் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கான இது கிடைக்கும். நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணார், 8 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாருங்கும்போது அது வந்து கேட்கவங்களுக்கு ஒரு கதையாக தான் கேட்பாங்க தவிர அதில் ஒரு வேணும் கேட்க மாட்டாங்க. நேற்று என்னை பிடிச்சி கைப்பிடிச்சிட்டாரு, கற்பழிக்க முயற்சி பண்ணார்னு சொல்லுங்கள். அந்த ஸ்பீடு இருக்குல்ல, அந்த சூடு இருக்குல்ல, அந்த சூடோட தான் மக்களோட உணர்வும் வரும். காவல்துறைக்கும் அந்த உடல் செப்பு எடுப்பாங்க. எப்போ நடந்த கதைக்கு பண்ண மாட்டாங்க. நான் சொல்ல அதுதான் எப்போ நடந்த கதைனால தப்பு இல்லைங்கிறத கேட்கக்கூடாது. எப்போ நடந்தாலும் தப்பு தான், ஆனால் அது எப்போ சொல்லணும் இருக்கு. காலங்களும் சொல்லும்போது எல்லாமே காலாவதி ஆகி போயிடும். இன்னொன்று, இன்றைக்கி வந்து நிறைய இன்றைக்கி நடிகர்களாக இருக்கும், நடிகராக இருக்கட்டும், இயக்குனர் இருக்கட்டும், நிறைய பேர் இன்றைக்கி குரல் கொடுக்குறாங்க. எதுக்கு குரல் கொடுக்குறாங்க? அப்போது ஒரு நடிகைக்கு பாலியல் தொல்லை, ஒரு நடிகை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்க இப்படி இந்த பட்சத்தில் இன்றைக்கி வந்து நிறைய நடிகைகள் கொந்தளிக்கிறாங்க. இது வரவேற்கத்தக்கது, நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஒரு எங்கேயோ நடிகைக்கு வரும்போது கொந்தளிக்கிறீங்களா? ரொம்ப வரவேற்கிறேன். அதே மாதிரி நடிகைகள் மட்டும் பெண்கள் அல்ல, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் சகோதரிகள் தான். தமிழ் எந்த எங்கே ஒரு பெண்ணுக்கு இது ஏற்பட்டாலும் இதே குரல் இதே நடிகைகளும் நடிகர்களும் இயக்குநர்களும் குரல் கொடுக்கணும். அப்போ தான் மக்கள்கிட்ட போய் சேருது. ஏன்னா பிரபலங்களை இப்போ ராஜியாக சொல்லிட்டாங்க போய் பரபரப்பு ஆகுது. இது யாரோ ஒரு இது பெண்மணி சொன்னாங்கன்னா அது சில கடந்து போயிடுறாங்க, அந்த நியூஸே கடந்து போடுறாங்க. நீ யாரோ தஞ்சாவூரில் சுந்தரின்னு பேசினா வச்சுங்களேன், அது பார்க்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி மக்களும் சுரங்களை பொறுத்து அந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ இன்றைக்கி ராஜியா சரத்குமார் இவங்கெல்லாம் கொடுக்கும்போது ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே. தயவுசு இதே இதை நீங்கள் ஒரு மாணவிகளுக்கு யாராவது ஒரு ஆசிரியர் பாலியல் தொழில் கொடுத்தாரோ, ஒரு ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு பெண்ணுக்கு அந்த முதலாளி வாழ்த்துல கொடுத்தாலும் எத்தனை செய்தி வருது. ஒரு லவ்வுக்கு பேரில் காதலியை தன் நண்பன் சேர்ந்து கற்பிடிச்சங்கிற இப்போ கதை சொன்னோம்ல, அதுக்கு யார் குறை கொடுத்தா? ஒரு மாணவியை 5 பேர் சேர்ந்து கற்பிடிச்சிட்டாங்க, அதுக்கு யார் கொடுத்தா? பொள்ளாச்சி சம்பவம் இன்றைக்கி மறக்க முடியாது. பொள்ளாச்சி எவ்வளோ கொடூரமான சம்பவம், அந்த வாய்ஸ் இன்றைக்கும் கேட்கல உங்களுக்கு. அண்ணா விட்டுருங்க, நான் விட்டுருக்கான்னு கேட்கல. இதுக்கு எந்த நடிகைகள் எந்த நடிகர்கள் யார் குரல் கொடுத்தீங்க? அப்போ நம்ம நம்ம சக நடிகர் மட்டும் சகோதரிகள் இல்லை, எங்கே எந்த பெண்ணுக்கு இருந்தாலும் இதே மாதிரி ஒரு திரைத்துறை சேர்ந்தவர்கள் குரல் கொடுக்கணும். அப்போ தான் அது சரியாக வரும். நன்றி.